அரசியல் சார்ந்து பெண்கள் இயங்கும் போது எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் நீ எல்லாம் பொம்பளையா, நீ ஓகேமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பெண்கள் கிட்ட வைக்கப்படுது. நெல்சன் வந்து தொடர்ந்து அவர்கிட்டயே கேள்விகளை கேட்குறப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் மாட்டின ஒரு வைவா எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் ரொம்ப பதறாரு. எவங்கிட்ட எது பேசினாலும் உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உன் வீட்டு பொம்பளை, இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லாமல் அரசியலே இங்கே பேச முடியாதுன்ற சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. நான் அப்படி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அதிகாரம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்களிடம் அப்படியே ரொம்ப குவிஞ்சு கிடக்கு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வைக்கிறது தான் என்னப்போ அப்படின்ற மாதிரியான எஸ்வி சேகர் பேச்சை வந்து நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே கேள்விகளை பார்த்து பயப்படுகிறவர்களாக இவங்க இருக்காங்க. மக்களை நேரடியாக சந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த வழியினுடைய வேதனை இல்லை அவங்க பேசின வார்த்தை. ஆனால் வந்து அவங்க அப்படி சொல்லலை. இவங்க சொல்கிற மாதிரி கல்லால் அடிப்போம் அப்படிலாம் சொல்லலை. பிரதமரை விட திருமாவளவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னா, அவங்க எந்த இடத்துல இருந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. மேட்டுக்குடி புத்தியை விட்டுட்டு ஜேர்னலிசம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சிரிப்பு நடிகர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்களை ஊடகத்தில் தரக்குறைவாக விமர்சித்த கருணாகராஜனின் செயலை எப்படி பார்க்கிறீங்க? இந்த விவாதத்தினுடைய தொடக்கத்தில் முதல் ஒரு 10-15 நிமிஷம் கருணாகராஜன்கிட்டயே கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ நெல்சன் வந்து தொடர்ந்து அவர்கிட்டயே கேள்விகளை கேட்குறப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் மாட்டின ஒரு வைவா எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் ரொம்ப பதறாரு. அப்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் மீண்டும் விவாதம் தன் பக்கம் திரும்புகிற நேரத்தில் ஜோதிமணியை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணி, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி விவாதத்தை வேறு மாதிரியான திசை திருப்புறாரு. இது வந்து டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது விவாதம் போயிட்டுருக்கிற ஒரு போக்கில் வந்து அதை போக விடாமல் நடுவில் சத்தம் போட்டு, கூச்சல் போட்டு அதை வேறு மாதிரியான திசை திருப்பல் பண்ணுறது இவங்க தொடர்ந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு விக்டிமாக அவங்க வந்து இதிலிருந்து வெளியேறினது வந்து அவங்களுடைய அவங்களுக்காக நம்ம வருத்தப்படுறோம். அதே சமயத்தில் இதை கண்டிக்கிறோம். மத்திய அரசின் மீது வைக்கப்பட்ட ஆக்கப்பூர்வமான விமர்சனத்திற்கு பதிலளிக்காமல் அவரை கேவலமான பொம்பளை நீ என கருணாகராஜன் சொல்வதை நீங்க ஆணாதிக்கமாக பார்க்கிறீங்களா, இல்லை கருணாகராஜனின் ஆற்றாமையின் வெளிப்பாடாக பார்க்கிறீங்களா? பொதுவாக இது பார்க்குறப்போ இது வந்து ஏதோ அவருடைய ஆற்றாமை மாதிரி தெரியும். ஆனால் ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு இந்த இடத்துல. இப்போ ரீசண்டாக அரசியல் சார்ந்து பெண்கள் இயங்கும் போது எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் நீ எல்லாம் பொம்பளையா, நீ ஓகேமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பெண்கள் கிட்ட வைக்கப்படுது. நீங்கள் எந்த அரசியல் பேசுனீங்கனாலும் சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, பொதுமக்களினுடைய மனநிலை ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு இருக்குது. எவங்கிட்ட எது பேசுனாலும் உங்கள் அம்மா, உங்கள் அக்கா, உன் வீட்டு பொம்பளை, இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லாமல் அரசியலே இங்கே பேச முடியாதுன்ற சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது ரொம்ப வெட்கக்கேடானது. இது வெறும் ஒரு கட்சி சார்ந்த ஒரு மனநிலை மட்டுமே கிடையாது, பொதுவான இந்த சமூகமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆணாதிக்க சமூகமாக இருக்குது, பெண்களை வசைப்பாடுற சமூகமாக இருக்குது. ஒரு பெண் நீங்கள் வந்து அரசியல் பேசணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒழுக்க சீடர்களாக, அவங்க வந்து தன்னை வந்து ரொம்ப யோக்கியவான்களாக நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை இவங்க உருவாக்குறாங்க. இப்படி புனிதம் புனிதம்ன்ற ஒரு விஷயத்தை கட்டமைத்து அதுக்குள்ளார பெண்களை அடைத்து வைக்க பார்க்குறாங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்க்குறப்போ இது வெறும் ஒருத்தருனுடைய மனநிலைன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. பொதுவாக இவங்க எல்லாமே இப்படி தான் பேசுகிறாங்க. இந்த கட்சி சார்ந்தவர்கள் எல்லாமே இப்படி தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இதை நம்ம பார்க்கணும். நெறியாளர் ஜோதிமணி பற்றிய தனி நபர் விமர்சனத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று பல முறை சொல்லியும் அதை காதில் வாங்கி கொள்ளாதது போல தொடர்ந்து தான் தோன்றித்தனமாக கருணாகராஜன் பேசியதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோன்றியது? இல்லை, இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி விவாதங்களுக்கு வர்றப்போ, நான் டிவியில் நடக்கிற அந்த விவாதத்தை சொல்கிறேன், இந்த மாதிரியான விவாதங்களுக்கு வர்றப்போ விவாதத்துக்கான பதிலை சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு அங்கே கூச்சல் போட்டு சத்தம் போட்டு அந்த விவாதத்தை வந்து முடக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. இது நாங்கள் ஏற்கனவே இதே டோனை, இப்போ கருணாகராஜ் பேசின இதே டோனை நம்ம வந்து நாராயணன் வந்து மதிமாறனோட சண்டை போட்டு பேசியிருக்காரு. அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோனுக்கும் அந்த டோனுக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. வெல் ட்ரெயின்டு மாதிரி இதை வந்து அவங்க வந்து இதே மனநிலையில் இருக்காங்க. ஸோ ஒரு விவாதத்துக்கு கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னுவாங்க. விவாதம்னா எப்படி இருக்கணும்னா அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். அப்படி அந்த மாதிரியான விவாதத்துக்கு தயாராக இல்லாதவர்களை நம்ம வைத்துக்கொண்டு விவாதம் நடத்துறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியல. அன்று எஸ்வி சேகர் ஊடகங்களில் பணியாற்றும் பெண்களை பற்றி தரக்குறைவாக விமர்சித்தார். இன்று கருணாகராஜன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கின்றார். பாஜகவினரின் இந்த போக்கு எதை காட்டுகின்றது? பொதுவாகவே இவங்கெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசலை. அப்போல்லாம் அமைதியாக இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப தான் தோன்றித்தனமாக வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை இறைச்சி இப்படிலாம் பேசினது கிடையாது. இப்போ மட்டும்
நான் அப்படி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அதிகாரம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்களிடம் அப்படியே ரொம்ப கூஞ்சு கிடக்கு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வைக்கிறது தான் என்னப்போ அப்படின்ற மாதிரியான எஸ்வி சேகர் பேச்சை வந்து நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றத மக்களுக்கு உணர்த்தணும். இவங்களுடைய மனநிலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது, நிறைய பேர் விவாதங்கள் பார்க்கறது கிடையாது. அப்போது இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே சில பேருக்கு புரியறது கிடையாது. இவங்களுடைய மனநிலைமை என்ன, பெண்களை பற்றி இவங்களுடைய கருத்து என்னவா இருக்குது, சிறுபான்மையினர் பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல கட்டாயமாக இருக்கும். அதே சமயத்தில் இதையெல்லாம் டாக்குமெண்ட் செஞ்சு வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பண்ணதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சே நமக்கு இந்த நிலைமை. அப்போது இன்றைக்கி இவங்க பண்ணிகிட்ருக்கிற இந்த அரசியலை டாக்குமெண்ட் பண்ணி வைக்காமல், எழுதி வைக்காமல் இவங்க இன்றைக்கி பரப்பிக்கிட்டு இருக்கிற பொய் பரப்புரையெல்லாம் வந்து நம்ம அதுக்கு பதில் சொல்லாமல் டாக்குமெண்ட் பண்ணி வைக்காமல் இருந்தோம்னா, இது மீண்டும் நம்மளையே ஆபத்தில் தள்ளுற மாதிரியான ஒரு விளைவில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அந்த மாதிரி சூழலில் வந்து இதை நம்ம அப்படி தான் கையாளணும். நம்ம ஒவ்வொன்றையும் டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். இவங்களை வந்து அறிவு சார்ந்து, கொள்கை சார்ந்து, நம்மளுடைய கருத்தியல் ரீதியாக இவங்களை எதிர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இத்தாலியர் சோனியா இந்தியர் மோடியை இழிவாக பேசியதை கண்டிக்காத காங்கிரஸ் கட்சி கருணாகராஜனை விமர்சிப்பது ஏற்க முடியாதுன்னு ஹெச் ராஜா ட்விட்டரில் பொங்கி இருக்கிறாரே. இப்போ நீங்க எங்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னா, நீங்க முஸ்லீமா, நீ கிறிஸ்டியனா, நீ இந்தியனா, நீ தேச துரோகி தானே, இந்த மாதிரியான பட்டங்கள் கொடுத்து இந்த கேள்வியிலிருந்து தப்பிச்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லாஜிக்கலாக சரிப்பட்டு வராது. ஆனால் இவங்க தொடர்ந்து இதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது, விஜய் சேதுபதி நீ முதல்ல ஒரு இந்துவா, இப்போது விஜய் ஏதாவது பேசினார்னா படத்தில் ஜோசப் விஜய் அவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்றது, அதே மாதிரி வேறு யாராவது பேசினாங்கன்னா நீங்கள் இஸ்லாமியர், விஜய் சேதுபதி, ஜோதிகா, விஜய், இந்த மாதிரி தொடர்ந்து இவர்கள் மேலே வசைகள் வந்து பாடப்படுறதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ எப்பயுமே கேள்விகளை பார்த்து பயப்படுகிறவர்களாக இவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு இவங்க மேலே வைக்கப்படுகிற கேள்விகளை அவங்க விரும்புறது கிடையாது. அதனால் உங்களுக்கு அவங்க வைக்கிற பட்டம் அது. இத்தாலி சோனியா, நீங்கள் இதை கேட்குறதுக்கு வந்து உனக்கு வந்து யோக்கியதை இருக்கா அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு பதில் சொல்ல யோகியதை இருக்கா அப்படின்னு மட்டும் அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். தங்களை எதிர்க்கும் மாற்றுக்கட்சி பெண்களின் கேரக்டரை இப்படி ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் தரக்குறைவாக பேசும் இந்த ஆபாச அரசியலில் பாஜக வெற்றி அடையும்னு நினைக்கிறீங்களா? வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னா, இந்த கேள்வியை நம்ம வந்து எப்படி பார்க்கறதுனா, இவங்க எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் வெற்றி படுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே செஞ்சுட்டு இருக்கல அப்படின்றது தெளிவாக புரியுது. எலக்டோரல் பாலிட்டிக்ஸோட இவங்களோட போட்டி போட முடியாது, நோட்டாவோட போட்டி போட முடியாது. இவங்களால நோட்டாவை கூட இவங்களால் அந்த கணக்கை கூட எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கிறப்போ இவங்க எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்க்காக இதை பண்ணலை. தயவுசெய்து நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு விஷயந்தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதாவது மக்களினுடைய மனசில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. தாழ்த்தப்பட்டவர்களை இந்த மாதிரி பார்க்குறதும், சிறுபான்மையினரை வேறு மாதிரி பார்க்குறதும், இந்த மாதிரியான மனநிலைமை நமக்குள்ளார உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம நெருங்கியவர்கள் ஃபாசிஸ்ட்டுகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க, கேஸ்டிஸ்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களில் பாஜக வெற்றி பெற்றுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுறது, ஒரு அச்சம் தோன்றுறது. அதிகாரம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறத விட இந்த மாதிரி பண்பாட்டு ரீதியான ஒடுக்குமுறையை ரொம்ப ஆபத்தானதாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரீசெண்டாக யூனிவர்சிட்டிகளில் நடந்துகிட்ருக்கிற விஷயம் இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பாஜக வந்து வெற்றி பெற்றுட்ருக்கோ அப்படின்ற ஒரு அச்சம் அவசியமாக இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியை கல்லால் அடிப்பார்கள் என்று ஜோதிமணி அவர்கள் சொன்னது மட்டும் சரியா என பாஜகவினர் கம்பு சுற்றுவதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் அதை பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் பின்னர் ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. அது என்னென்னா, மக்களை நேரடியாக சந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த வழியினுடைய வேதனை இல்லை அவங்க பேசின வார்த்தை. ஆனால் வந்து அவங்க அப்படி சொல்லலை, இவங்க சொல்கிற மாதிரி கல்லால் அடிப்போம் அப்படிலாம் சொல்லலை. அதாவது நாங்கள் இந்த வேலையை செய்யலைன்னா இந்த மாதிரியான நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுரும் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வந்த விஷயம். ஜோதிகா விஷயத்துலையும் இதே மாதிரி, நீங்கள் இதுக்கெலாம் செலவு பண்ணுற மாதிரி, கோயில்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி நீங்கள் மருத்துவத்துக்கு செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது தான். இந்த வார்த்தையை எப்படி அவங்க வந்து அழகாக திரித்து அவங்க வந்து மாற்றி விட்டாங்களோ, அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரியான விவாதத்தை இப்படி அழகாக திரித்து மாற்றி விட்டுறாங்க. இவங்களுக்கு இந்த கை வந்த கலை இதெல்லாம். ஸோ அப்படின்றப்போ அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்கோப்பாக எடுத்துக்கிட்டு இதை டைவெர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் அது தான். அப்போது அவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்னா, அவர் கருணாகராஜ் சொல்கிறாரு இந்த மாதிரி
நீங்கள் வந்து செய்யலையே, நீங்கள் செஞ்சிருக்கலாமே அப்படின்லாம் கேட்குறப்போ, நாங்கள் செய்யலைன்னா, நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம், நாங்களும் செய்யலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. அது எனக்கு ஒன்றும் அது அதில் வந்து அப்படி அவங்க சொன்ன மாதிரியான அர்த்தம் எனக்கு அதில் படலை. தோழர் பாலபாரதி, இனி கருணாகராஜன் பங்கேற்கும் விவாதங்களில் பெண்கள் சார்பாக யாரும் கலந்து கொள்ள மாட்டோம் என சொல்லியிருக்கும் நிலையில் பல முற்போக்குவாதிகளும் இன்ன பிற இயக்கங்களும் பெண்களை இழிவுபடுத்தும் நபர்கள் பங்கேற்கும் விவாதங்களை தாங்கள் புறக்கணிப்போம்னு சொல்ல தயக்கம் காட்டுவது சரியா? இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் மாற்று பார்வை இருக்குது. ஜோதிமணி வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து காட்டமாக வெளிப்படுத்திவிட்டு அந்த விவாதத்திலிருந்து விலகி கொண்டார். அது வந்து நாம் எதிர்ப்பாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு விதத்தில் இந்த மாதிரி பெண்கள் மீது வைக்கப்படுகிற வசைகளை நம்ம வெறும் விவாதத்திலேருந்து விலகிக்கிறது மூலமாகவே நம்ம எதிர்ப்பை பதிவு பண்ணுறதா அர்த்தம் கிடையாது. அப்போது தொடர்ந்து வந்து இவர்களுடைய அரசியலுக்கு எதிர் அரசியல் செய்ய வேண்டிய சூழல் இங்கே இருக்குது. அப்படின்றப்போ விவாதத்திலிருந்து நீங்கள் பங்கேற்றுக்கொள்ளுங்க, பங்கேற்றுக்கொள்ளாதுங்க, ஏன்னா நம்ம விக்டிமா இல்லை. அப்போ விக்டிமா இருக்கிறவங்க எடுக்கிற மனநிலைமையை நம்ம வந்து விமர்சிக்கவும் முடியாது. அப்படி இருக்கிற சூழலில் அவங்களை எதிர்த்து தொடர்ந்து கண்டன குரல்கள் வந்து எழுப்ப வேண்டியது அனைத்து பெண்களினுடைய கடமை. அப்போது ஒரு பெண்ணுக்கு ஒன்றுனா அப்போ எல்லாருமே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை கொண்டு போக வர வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அப்போது கருணாகராஜன் மாதிரியான ஆட்கள் அப்போ அந்த கட்சி எந்த கண்டனமுமே தெரிவிக்கலையே, இதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் ஜோதிமணிக்கு ஆதரவாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமியும் வெளியேறியதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அரசியல் சார்ந்தெல்லாம் பார்க்கல. நான் அவர் வந்து தெளிவாக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு தான் அவர் வந்து வெளியேறுறாரு. அதுவும் கேட்குறார், நீங்கள் இந்த வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிறீங்களா அப்படின்னோடனே அவர் ஏதோ அறிந்தோ அறியாமலோ நான் அதை சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. அவர் வந்து தொடர்ந்து வந்து மலிப்புக்கிட்டே பதில் சொல்கிறாரு. சொன்னதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கலை. அப்படின்றப்போ இந்த மாதிரி அவங்களுடைய மனநிலையை அம்பலப்படுத்தி விட்டு தான் அவர் வந்து விலகி போகிறாரு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் அதை ஆதரிக்கிறேன். பட் இப்படி விவாதத்திலிருந்து விலகி இருக்கிறதே நம்மளுடைய எதிர்ப்பு ஆகாது. விவாதத்திலிருந்து வெளியே வந்துட்டு இதை பற்றி என்ன செய்தீர்கள், இதை பற்றி என்ன பேசுனீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான அரசியலாக இங்கே பார்க்கப்படுது. பிரதமரை இழிவுபடுத்தி கார்ட்டூன் வெளியிட்டவர்களை கைது செய்யாமல் அமைதி காக்கும் காவல்துறை திருமாவளவன் மீதான கார்ட்டூனுக்கு மட்டும் கைது நடவடிக்கையை வேகமாக எடுக்கின்றது என்றால், பிரதமரை விட திருமாவளவன் என்ன பெரிய ஆளான்னு சமூக வலைதளங்களில் இந்துத்துவ அமைப்புகள் காட்டமாக விவாதிக்கின்றனரே. அவங்க கேள்வியை நீங்க சரியா கொஞ்சம் கவனிக்கணும். பிரதமரை விட திருமாவளவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னா அவங்க எந்த இடத்துல இருந்து இந்த கேள்வி கேட்குறாங்க? ஒரு சாதிய புத்தியோடு இதை கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு படுது. ஸோ பிரதமரை விட திருமாவளவன் பெரிய ஆளா, நீங்கள் அந்த கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதாவது வெறும் விமர்சன கார்ட்டூன் கிடையாது. ஸோ கால்டு தலித் லீடர்ஸ் இந்த மாதிரி பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை நக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூனை வரைகிறதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து வெறும் திருமாவளவனை மட்டுமே வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி கிடையாது. ஸோ கால்டு தலித் லீடர்ஸ்னு அது ஒரு சமூகத்தையே குறிப்பிடுற மாதிரில இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு தெரில. அப்போது இவங்க இந்துக்கள்னால் தலித்துக்களை இந்துக்களாக பார்க்கலையா? அவங்க தமிழக ஊடகங்கள் இடதுசாரிகள் வசம் சென்று விட்டதால் ஊடகங்கள் விவாதங்களை திசை திருப்புவதாக எஸ் வி சேகர் குற்றம் சாட்டுகின்றாரே. பொதுவாகவே நமக்கு இந்த நார்த் இந்தியன் மீடியா மேலே நமக்கு ஒரு கோபம் இருக்குது, ஏன் இந்த மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டு மீடியாக்கள் மேலே இவங்களுக்கு இவ்வளோ கோபம் இருக்குன்னா நமக்கு இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. பரவாயில்ல, இவங்க ஏதோ ஓரளவுக்கு சரியான பாதையில் போயிட்டுருக்கிறதுனால தான் இவங்க வந்து அவங்க மேலே கோவப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றுது. ஆனால் இதை இதோடு நிறுத்திடக்கூடாது. ஊடகங்கள் வந்து ஜேர்னலிசமை ரொம்ப தீவிரமாக கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இந்த சூழலில் இருக்குது. நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வர்றதும் சில ஆட்களை வந்து அம்பலப்படுத்த வேண்டியதும் ஊடகங்களினுடைய கையில் இருக்குது. மக்கள் பெரிதும் ஊடகத்தை மட்டுமே நம்பியிருக்காங்க. அரசையும் நீதித்துறையும் மக்கள் வந்து என்ன மாதிரியான மனநிலையில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்ற சூழலில் பத்திரிகை துறை தன்னைத்தானே நிரூபித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இப்போ இருக்கும். ரங்கராஜ் பாண்டே, கிஷோர் கே சுவாமி, மாரிதாஸ், மதன் இவர்கள்தான் நேர்மையான சிந்தனையுள்ள ஊடகவியலாளர்கள்னு எஸ் வி சேகர் சொல்கிறாரே. முதல்ல இந்த லிஸ்ட்டை வந்து இவர் எங்கேருந்து எடுத்தாரு அப்படின்னு நமக்கு புரிப்படலை. ரங்கராஜ் பாண்டேவை ஊடகவியலாளர்னு நம்ம ஏற்றுக்கலாம், மதனை கூட நம்ம ஊடகவியலாளர்னு எடுத்துக்கலாம். ஆனால் மாரிதாசையும் கிஷோர் கே சுவாமியையும் ஊடகவியலாளர் அப்படின்ற லிஸ்ட்டில் இவர் எப்படி சேர்த்துனாரு அப்படின்னு எனக்கு புரிப்படலை.
மாரிதாஸ் வந்து தொடர்ந்து யூடியூப்பில் வந்து கம்யூனலான பாலிட்டிக்ஸை பேசிக்கிட்டு இருக்காரு. சிறுபான்மையினர் மீதான ஒரு வெறுப்பை கக்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து அவர் பேசுகிற பேச்சில் முரண்பட்ட செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு, உண்மை இல்லாத உண்மைக்கு புறம்பான விஷயங்களை. அருண்ஜேட்லி வந்து உயிரோடு வந்து ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி ஒரு பொய்யான செய்தியை சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம மக்கள்லாம் கண்டுபிடிச்சி அதை சோசியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிண்டலுக்கும் கேலிக்குமான ஒரு நபரை வந்து பயங்கரமான சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிக்கிறது மூலமாக தன்னைத்தானே கேள்விப்படுத்திக்கிறாரு நம்ம சிரிப்பு நடிகர். அது மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளர் அப்படின்னா இவங்க ஒரு மேட்டுக்குடி பார்வை இருக்குது. அதாவது டிவி முன்னாடி உட்காந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள், நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குற அந்த நெறியாளர் மட்டுமே வந்து ஊடகவியலாளர் கிடையாது. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா போய் செய்தியை சேகரிச்சுட்டு வராங்க தெரியுமா, உயிரை பணையம் வச்சுட்டு சில இடத்துல செய்திகளை சேகரிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஊடகவியலாளர்கள்லாம் இருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், ஸ்டிங் ஜேர்னலிசம் பண்ண ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க தான் உண்மையான ஊடகவியலாளர். அவங்களுக்கு தான் வந்து இந்த புலிட்சர் ப்ரைஸ்லாம் தருவாங்க. அதனால இந்த மேட்டுக்குடி புத்தியை விட்டுட்டு ஜேர்னலிசம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சிரிப்பு நடிகர் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இடதுசாரி சிந்தனையுள்ள ஊடகவியலாளர்கள் இரண்டு முதலாளிகளிடம் சம்பளம் வாங்குவதாக எஸ்வி சேகர் குற்றம் சாட்டுகின்றாரே. இந்த மாதிரியான ஒரு கேள்வியை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது ஜேர்னலிஸ்ட்டு தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணணும். ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அவங்க இப்படி தான் நடந்துக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்குது, அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணி அவங்க வேலை செய்வாங்க. அப்படின்றப்போ ரெண்டு இடத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டுலாம் ஜேர்னலிசம் பண்ணுறது வந்து அவங்கள கொச்சைப்படுத்துறதுக்கு சமம். அப்போது ஏற்கனவே பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசின இவருக்கு வந்து இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் இதுக்கும் அமைதியாக கடந்து போக போகிறாங்களா ஊடகவியலாளர்கள் அப்படின்றத அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும். இந்த கேள்வி அவங்ககிட்டயே நம்ம விட்டுறலாம். சங்கராச்சாரியர் ஆரம்பித்து எல்லாருமே என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, ஆங்கிலேயர்கள் வந்ததுனால இந்துன்னு ஒரு அடையாளம், இல்லனா இந்து மதமே கிடையாதுன்னு சொல்றாங்க, அவங்கள தண்டிச்சிருப்பீங்களா? கிரேசி மோகன் சொன்ன உடனே பார்ப்பனர் சோ சிரிச்சாரே, அப்ப அந்த பார்ப்பனர் சோ உயிரோட இருந்தப்ப அவரை தண்டிச்சிருக்கலாமே. இன்றைக்கு என்ன நடக்குது, விநாயகர் சதுர்த்தின்ற பேர்ல கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க விநாயகர் உடைக்கல,